குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். தடைகள் என்பது உடை தெரியத்தான். மாணவர்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ். புதுமை பெண் திட்டத்தை போல் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க தமிழ் புதல்வன் திட்டம் இன்று துவங்கப்பட்டது. 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். 1.5 ஆண்டுக்கு பின் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதல்வருமான மணீஷ் சிசோடியாவை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்தது. அவரது ஜாமீன் மனுக்கள் கீழமை கோர்ட்டுகளில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. 17 மாதங்களாக டெல்லி திகார் சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மணீஷ் சிசோடியா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மணீஷ் சிசோடியா கட்சி அலுவலகம் செல்லக்கூடாது என்ற அமலாக்கத்துறை வைத்த வாதத்தையும் கோர்ட் நிராகரித்தது. சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் ரத்து, ஹைகோர்ட் அதிரடி. பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதே குற்றச்சாட்டிற்காக கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 16 போலீஸ் நிலையங்களில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. 17 வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கினால் மற்றொரு வழக்கில் போலீசார் தன்னை கைது செய்வதாக சவுக்கு சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி, சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட 17 வழக்குகளும் ஒரே குற்றத்திற்காக பதிவு செய்யப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விளக்கமளிக்க வேண்டும் என கூறி விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். இதற்கிடையே சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை நீதிபதிகள் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு விசாரித்தது. சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தடுக்கவே குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்தனர். மேலும் வேறு வழக்குகளில் ஜாமீன் பெற தேவையில்லை என்றால் அவரை உடனடியாக விடுதலை செய்யவும் உத்தரவிட்டனர். தஞ்சை கோபுரத்தை பார்த்து அமைச்சர் நேரு சொன்னது என்ன? தஞ்சை பெரிய கோயில் அருகே பழமை வாய்ந்த சிவகங்கை பூங்கா உள்ளது. இந்த பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. இதனை அமைச்சர்கள் நேரு, மகேஷ் திறந்து வைத்தனர். பின்னர் அவர்கள் பூங்காவை சுற்றி பார்த்தனர். அப்போது தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் அமைச்சர் நேரு கண்ணில் பட்டது. அதை பார்த்து, பெரிய கோயில் உள்ளே போனால் நம்ம கதை முடிந்தது என்று நேரு சொன்னார். அதை கேட்ட அமைச்சர் மகேஷ் சிரித்து கொண்டே எம்எல்ஏ சந்திரசேகரனை தட்டி கொடுத்தார். இதை கேட்ட சந்திரசேகரன், உள்ளே போனா கதை முடிந்தது, எவ்வளவு சிரமப்பட்டு என்னை கோயிலுக்கு அழைத்தனர், நான் போகவில்லை. பத்திரிகையில் நீ என்ன வேணா எழுதிக்கோ என்று போய்விட்டேன் என்று சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்தார். மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு செல்கிறார் ஜெய்சங்கர். மாலத்தீவு அதிபராக தேர்வு செய்யப்பட்ட முகமது மொய்சு சீன ஆதரவாளராக உள்ளார். இதனால் இந்தியா மாலத்தீவு நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற விழாவில் முகமது மொய்சு பங்கேற்றார். இதனால் நிலைமை சற்று சுமூகமானது. தற்போது மாலத்தீவில் புதிய அமைச்சர் குழு பதவியேற்பு விழா நடக்கிறது. இதில் பங்கேற்க 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு செல்கிறார்.
இந்தியா மாலத்தீவு நட்புறவில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் மழை தொடரும். தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை அடுத்த சில நாட்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வெதர்மேன் இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோயிலில் 5,82,00,000 ரூபாய் உண்டியல் வசூல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் எண்ணப்படும். ஜூலை மாதத்துக்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் வசந்த மண்டபத்தில் நடந்தது. அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் இணை ஆணையர் முன்னிலையில் சிவகாசி 15 சித்தர்மடம் குருகுல வேத பாடசாலை உழவார பணி குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். ஜூலை மாதத்துக்கான உண்டியல் காணிக்கை 5,82,68,146 ரூபாய் கிடைத்துள்ளது. 3.7 கிலோ தங்கம், 49 கிலோ வெள்ளி, 1,535 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்தது. 2,000 ரூபாய் நோட்டுகள் 17 இருந்தது. அதேபோல் யானை பராமரிப்புக்கான உண்டியலில் 2,34,000 ரூபாயும் காசோலை பராமரிப்புக்கான உண்டியலில் 1,21,000 ரூபாயும் இருந்ததாக அதிகாரிகள் கூறினர். வசீகர அழகால் வெளியேறிய பராகுவே நீச்சல் வீராங்கனை, உண்மை காரணம் என்ன? பராகுவே நாட்டைச் சேர்ந்த 20 வயது நீச்சல் வீராங்கனை லுவானா அலான்சோ 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் பராகுவேயின் தேசிய சாதனையாளர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் மகளிர் பட்டர்ஃப்ளை பிரிவு நீச்சல் போட்டியில் பங்கேற்றிருந்தார். காலிறுதி சுற்று வரை ஒவ்வொரு போட்டியிலும் முன்னேறிய லுவானா அரையிறுதிக்கு தகுதி பெற முடியாமல் தோல்வியடைந்தார். இதனால் அதிருப்தியுடன் இருந்த அவர் உடனடியாக தான் நீச்சல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ஒலிம்பிக்கை பொறுத்தவரை வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் ஒலிம்பிக் தொடரின் கடைசி நாள் விழா வரை வீரர்கள் தங்கியிருக்க அனுமதிப்பது வழக்கம். இதனால் தனது போட்டி முடிந்தாலும் ஒலிம்பிக் போட்டி வளாகத்தில் லுவானா தொடர்ந்து காணப்பட்டார். தனது நாடு பங்கேற்கும் போட்டிகளையும் கண்டுகளித்தார். வசீகர தோற்றம் கொண்ட அவர் குறைந்த ஆடையுடன் ஒலிம்பிக் மைதானத்தில் இருப்பதால் மற்ற வீரர்களின் கவனம் சிதறுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. பராகுவே அணி வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆடையை தவிர்த்து தனது சொந்த உடையில் ஒலிம்பிக் கிராமத்தை சுற்றி வந்துள்ளார். சக வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக பராகுவே ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் லாரிசா ஸ்கேரரர் லுவானாவுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் ஒலிம்பிக் வளாகத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சர்ச்சையை மறுத்துள்ள லுவானா தனது விருப்பத்துடனே ஒலிம்பிக் வளாகத்திலிருந்து வெளியேறியதாக கூறியுள்ளார். இருப்பினும் பராகுவே நீச்சல் வீராங்கனை லுவானா அலான்சோ பற்றிய சர்ச்சை